ஹலோ, ஹாய், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் பேக் டு குக் வித் ஃபரீனா. இன்னைக்கு வ்ளாகில் நம்ம எல்லாரோட ஃபேவரட்டான கேஎஃப்சி ஸ்டைல் ப்ரோஸ்டட் சிக்கன் அண்ட் பர்கர் ரெசிபி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்காக நான் ஒரு கப் மில்க் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் தேவையான அளவு சால்ட், ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் பவுடர், ஒரு ஸ்பூன் கார்லிக் பவுடர். இது இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், ரெண்டு முட்டை, ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு ஹாஃப் கேஜி சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 4 hours இல்லை ஓவர் நைட் கூட மேரினேட் பண்ணிக்கலாம். ஒரு 4 hours நான் இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு இதை மேரினேட் பண்ண போகிறேன். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நான் 1 cup ஆல் பர்பஸ் மைதா, 1/2 cup கார்ன்ஃப்ளவர், 1 spoon chili powder, 1 spoon pepper powder, 1 spoon ginger powder, 1 spoon garlic powder, தேவையான அளவு உப்பு அண்ட் இட்டாலியன் ஹர்ப்ஸ் சேர்த்துக்கிறேன். இதில் ஆரிகானோ, ரோஸ்மெரி, தைம் இருக்குது. இப்போ இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது மேரினேட் பண்ண சிக்கனை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் கோட் பண்ணிடலாம். மேரினேட் பண்ணுறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன் அந்த முட்டை பால் ஸ்பைஸ் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை நான் இப்போ ஒரு சின்ன பவுலுக்கு மாற்றிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு டிப் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ ஃபஸ்ட்டு கோட் பண்ணியிருந்த சிக்கனை இதில் டிப் பண்ணி இப்போ நான் செகண்ட் கோட்டிங் கொடுக்க போகிறேன். இப்போ செகண்ட் கோட்டிங் கொடுத்துக்கலாம். செகண்ட் லேயர் கோட்டிங்கும் கொடுத்தாச்சு. இப்போ இந்த சிக்கனை ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு ஃப்ரைங் பேனில் டீப் ஃப்ரை ஆகிற அளவுக்கு ஆயில் எடுத்துட்டு அதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுடுங்க. சிக்கன் போடுறப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிருக்கணும். ஒரு 2 to 3 minutes அப்புறம் அதை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. இப்போ அதை எடுத்துட்டு நான் நெக்ஸ்ட் பேட்ச் ஆஃப் சிக்கன் போட்டுட்டேன். பாருங்க சிக்கன் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. சிக்கன் நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு.
இப்போ இதை எடுத்து பிளேட்டில் வச்சிடலாம். அவ்வளோதான், கிறிஸ்பியான ப்ரோஸ்டட் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் இருக்கிற போன்லெஸ் பீசஸ் வச்சு நான் பர்கர் செய்ய போகிறேன். ரெடிமேட் பர்கர் பன், சீஸ், மயோனீஸ், டொமேட்டோஸ் அண்ட் ஆனியன், நீங்கள் லெட்டஸ் கூட சேர்த்துக்கலாம். ரெடிமேடாக வாங்கின பர்கர் பண்ணை இப்போ ரெண்டு ஹாஃபாக கட் பண்ணி அதில் டொமேட்டோ அண்ட் ஆனியன் ரிங்ஸ் வச்சுருக்கிறேன். அது மேலே சீஸ் ஸ்லைஸ், அப்புறம் நம்ம ரெடி பண்ண சிக்கன். இப்போது மயனீஸ் ஆட் பண்ணிக்கலாம். மயனீஸ் ரெசிபி நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ இந்த பர்கரை ஒரு 1 மினிட்க்கு மட்டும் அவனில் வச்சு எடுக்க போகிறேன் அந்த சீஸ் மெல்ட் ஆகிறதுக்காக. அவ்வளோதான், சிக்கன் பர்கரும் ரெடி ஆயிடுச்சு. கிறிஸ்பியான சிக்கன், மெல்டட் சீஸ் அண்ட் மயோனீஸோட டேஸ்ட் எல்லாம் சேர்த்து சாப்பிட்றப்போ வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கோங்க. நீங்களும் இந்த சூப்பரான ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ப்ளீஸ் டோன்ட் ஃபார்கெட் டு ஷேர் வித் மீ ஹவ் இட் டர்ன்ட் அவுட். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐல் கேட்ச் யூ பேக் லேட்டர் வித் அனதர் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி. அண்டில் தென், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் குக் வித் ஃபரினா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.